ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். டிஃபென்ஸ் அப்டேட்ஸ்க்காக நான் நந்தினி. முதலில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் இந்தியாவிலேயே முதன் முறையாக நீரில் தரையிறங்கி மேல் எழும்பக்கூடிய டோர்னியர் 228C பிளானை தயாரிக்க இருக்கிறாங்க. மேக் இன் இண்டியா திட்டத்தின் கீழ் HAL-இன் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் டிவிஷன் தான் இதை தயாரிக்க இருக்கு. ஏற்கனவே இருக்கிற லேண்டிங் கியர் சிஸ்டத்துக்கு பதிலாக இதை கொண்டு வர இருக்கிறாங்க. இதற்காக அந்த நிறுவனம் தயாரிச்சிட்டு இருக்கிற டோர்னியர் 228 வேரியண்ட்டை இந்த திட்டத்துக்காக தேர்வு பண்ணியிருக்காங்க. இந்தியன் நேவி மற்றும் இந்தியன் கோஸ்ட்கார்டு இதை ரோந்து பணிகளுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு HAL தெரிவிச்சிருக்காங்க. ஜப்பான் கிட்ட இருந்து இந்த வகை ஹெலிகாப்டர்களை வாங்கலாம் அப்படின்னு இந்திய கடற்படை ஏற்கனவே முடிவெடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த முடிவு தற்போது கைவிடப்பட்டிருக்கு. இந்திய கடற்படை விரைவிலேயே இந்த டோர்னியர் 228 விமானங்களையும் வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக, காஷ்மீரில் தீவிரவாத அமைப்புகளை ஓட விட்ட லெப்டினன்ட் ஜெனரல் KJS திலோன் ஓய்வு பெற்றிருக்காரு. புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற 100 மணி நேரத்துக்குள்ள அதற்கு மூளையா செயல்பட்டவங்களை கைது செய்யறதுக்கு காரணமா இருந்திருக்காரு. இவருடைய திறமை மற்றும் கம்பீரம் காரணமா டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில ஜெனரலா நியமிக்கப்பட்டு தற்போது ஓய்வு பெற்றிருக்காரு. இவருடைய தில்லுக்கு ஏத்த மாதிரி தான் அவருடைய பேர் கூட அமைஞ்சிருக்கு. இவர் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல மூத்த அதிகாரிகள்ல ஒருவரா இருந்திருக்காரு. 1983 ஆர்மியில தன்னுடைய பணியை துவங்கிய அவர் 39 ஆண்டுகால சேவைக்கு பிறகு தற்போது ஓய்வு பெற்றிருக்காரு. காஷ்மீரில் தான் இவர் அதிக காலம் பணியாற்றியிருக்காரு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்குள்ள நடைபெறக்கூடிய அனைத்து இராணுவ ஆபரேஷன்களுக்கும் இவர் படை தளபதியாகவும் இருந்திருக்காரு. இவருக்கு பரம் விசிஷ்ட் சேவா மற்றும் உத்தம் யுத் சேவா மெடலும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக, 46th எழுச்சி தினத்தை கொண்டாடக்கூடிய வகையில் இந்திய கடலோர காவல்படை ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல்படை தினம் வந்து கொண்டாடப்பட்டுருக்கு. அந்த வகையில் பிப்ரவரி 1 46th எழுச்சி தினமாக கொண்டாடியிருக்காங்க. உலகிலேயே 4வது பெரிய கடலோர காவல்படையாக இந்திய கடலோர காவல்படை திகழ்ந்துட்டு இருக்கு. கடந்த 1977 இதுவரைக்கும் 10,000-க்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றி இருக்கு. இந்திய கடலோர காவல்படையில் தற்போது 158 கப்பல்களும் 70 விமானங்களும் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக, மும்பையை சேர்ந்த அஜினாலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தியன் ஆர்மி டேங்குக்கு தேவையான 360° ரியல் டைம் சீத்ரூ ஆர்மர் டெக்னாலஜியை உருவாக்கி இருக்காங்க. அஜினா இசாஸ் அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பம் மூலமாக ஆர்மி டேங்குக்கு வெளியே வராமலேயே உள்ளே இருந்துக்கிட்டே 360° இரவு பகல் அப்படின்னு 2 நேரங்களிலும் வெளியில் நடக்கிறத தெள்ள தெளிவாக பார்க்க முடியும். இதில் இருக்கக்கூடிய கேமராக்கள் மூலமாக வெளியில் இருக்கிறது அப்படியே படம் பிடித்து காட்டப்படுது. இதற்கான சோதனைகள் அனைத்தும் நிறைவு பெற்றிருக்கிறதுனால விரைவிலேயே அவற்றை இந்தியன் ஆர்மி டேங்குகளில் பயன்படுத்துவாங்க அப்படின்னு அஜினா லென்ஸ் தெரிவிச்சிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணையை பரிசோதிச்சிருக்கிறதா வடகொரியா சொல்லியிருக்கு. கையோடவே அது தொடர்பான புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்காங்க. வடகொரியாவோட இந்த ஏவுகணை சோதனை குறித்து ஐநா பாதுகாப்பு சபை அவசர ஆலோசனையும் நடத்த போகிறாங்க. வடகொரியா ஏவுகணை சோதனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே போர் அடிக்க வச்சுருவாங்க போல இருக்கு. அதுவும் 1 மாதத்தில் 7 ஏவுகணை சோதனையாக செய்கிறது. 7வதாக செய்யப்பட்டிருக்கிற இந்த ஏவுகணை சோதனையில் ஹவுசாங் 12 அப்படின்னு பெயரிடப்பட்ட ஒரு இன்டர்மீடியேட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைலை ஜாகேங் ப்ரொவின்ஸ் அப்படிங்கிற இடத்துல சோதனை பண்ணியிருக்காங்க. 4,500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்குகளை சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டது. அமெரிக்காவோட குவாம் போன்ற பகுதிகள் கூட இந்த ஏவுகணையுடைய வரம்பில் தான் வருது. தற்போது நடந்திருக்கக்கூடிய இந்த சோதனையில் ஏவுகணை 2,000 கிலோமீட்டர் தூரத்தை எட்டியிருக்கிறதாகவும் 800 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் பறந்ததாகவும்
ஜப்பானிய மற்றும் தென்கொரிய அதிகாரிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஏவுகணை சோதனையின் போது ஜப்பான் கடல்ல தான் விழுந்திருக்கு. சக்தி வாய்ந்த ஏவுகணை சோதனையை தற்போது வடகொரியா நடத்தியிருக்கிறதுனால அந்த நாட்டோட பேச்சுவார்த்தையை மறுபடியும் தொடங்கலாம் அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகள் எல்லாம் கூட தற்போது பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இதுவரைக்கும் இல்லாத வகையில ஏவுகணை சோதனை எப்படி நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற புகைப்படங்களையும் வடகொரியா வந்து வெளியிட்டு இருக்காங்க. அவற்றில் சில புகைப்படங்கள் ஏவுகணையுடைய வார்ஹெட் பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கிற கேமரா மூலமா எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு.